அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னால், சிறுபயிரில் வந்து சிறுபருப்பில் வந்து வெறும் பருப்பு போட்டிருக்கேன். அதை இப்போ ஃபஸ்ட்டு தாளிச்சிரும். எண்ணெய் ஊற்றிட்டேன், தேங்காய் எண்ணெய், கடுகு போட்டேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஏற்கனவே இந்த பருப்பு வெறும் பருப்பு எப்படி வைக்கணுங்கிறத என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கணுங்க. அது நெய்யில் தாளித்தேன், இது தேங்காய் நெய்யில் தாளிக்கிறேன். ஒரு நாலஞ்சு வரமிளகாய் போட்டணும். இந்த அடுப்பில் மீன் பாறை மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் வந்து வெறும் பருப்பு, கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு, நம்ம வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி வைக்கோமோ அப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து தாளிச்சிடும். மீன் அடுப்பு ஆஃப் பண்ணிடும். மீன் ரெடி ஆகிட்டு இப்போ வெறும் பருப்பு ரெடி ஆகிட்டு, கொஞ்சம் இந்த குக்கரை அலசி தண்ணி ஊற்றிடும். கொஞ்சம் சூப்பரான வெறும் பருப்பு, சிறுபயிர்த்த பருப்பு. இது வாய்வுலாம் கிடையாது. நிறைய பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, சீரகப்பொடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு பசிச்சு வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில, கடுகு போட்டு தாளிச்சிடணும். இப்போ இந்த அடுப்பில் ஃபிஷ்ஷு ரெடி ஆகிட்டு எல்லாம், இது வந்து வீடியோக்க வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நான் செய்கிறேன். ஏதாவது தினம் ஒரு வீடியோ போடணும் தானே, அதுக்காக வேண்டி பண்ணுறேன். இப்போ இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணும் போதே வேக வச்சு மசித்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு, இந்த இதை வந்து கருணக்கிழங்கு என்ன பண்ணணும், தோல் உரிச்சிடணும். வேக வச்சோடனே பொடி பொடியாக அப்படி கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, இந்த வேர்க்கடலை இருக்குல்ல இதை வறுத்து இப்படி வச்சுக்கிடணும். வச்சு தோல்லாம் எடுத்து இப்படி பாதி பாதியாக உடச்சி மிக்சியில் ஒரு சுத்து பரப்பரன்னு போட்டு இதுக்கு வந்து போட்டுடணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் கான் போட்டுடணும். அதுக்கப்புறம் இப்போ சுட சுட சோறு. அதுக்கப்புறம் சுட சுட பருப்பு. இந்த சிறுபயித்தம் பருப்பு லைட்டாக முதல்ல ஊற வச்சுக்கிடணும். ஊற வச்சுட்டு குக்கரில் எல்லாம் போட்டு பருப்போடு வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு இப்படி செய்யணும். குழந்தைக்கும் இந்த பருப்பு நல்லது. அதுக்கப்புறம் மீன் குழம்பு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.